ஒரு மேட்சுக்கு போகிறீங்க, கேப்டன்ஸ் டிலைட்டாக இருக்கணும், ஒரு டீம் மேனாக எப்படி இருக்கணுன்றது, இந்த ரெண்டு விஷயத்த பண்ணிங்கன்னா ஒரு டீம் மேன் ஆயிடலாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் சக்ஸஸ் என்ஜாய் பண்ணுறது. இன்னொருத்தர் ஒரு 50 அடித்தாரோ சரி, ஒரு 100 அடித்தாலும் சரி, பயங்கரமாக அவங்களோட சக்ஸஸை என்ஜாய் பண்ணுறது. 50s 100s அது மட்டும் இல்லைங்க, ஒரு பவுண்ட்ரி அடித்தாலும் சரி, ஒரு 6 அடித்தாலும் சரி, ஒரு விக்கெட் எடுத்தாலும் சரி, மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்களோட சக்ஸஸை நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது உங்களோட சக்ஸஸ்ஸு அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் உங்களோட பர்ஃபார்மன்ஸை அதிகமாக்கலாம். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்க. வாலண்டியராக போயிட்டு ஒரு பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆட போகிறாரா, சரி நீங்கள் கொஞ்சம் நாக்கிங் ஆடுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போலருக்கு வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணுறது, ஒரு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பாட் போலிங்ஸ் போடும்போது போய் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி தண்ணி போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது ஒரு டீம் மேனாக நீங்கள் தெரிவிங்க. அது தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ இன் யுவர் கரியர்.